ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தல தோனிக்கு நான் சொம்படிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. வேர்ல்டில் எந்த ஒரு கேப்டனும் இந்த செயல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணதில்லை. ஒரு பிளேயர்கிட்ட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா, 20 ரன் வித்தியாசத்தில் எம்ஐயை அசால்ட்டாக அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச்சில் வந்துட்டு தோனி ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணார். அந்த நேரம் வந்துட்டு அந்த பிளேயரை திட்டினாலும் மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு கூப்பிட்டு பேசினாரு, சாரிடா தவறு பண்ணிட்டேன். அதோட அதை விட்டுருக்கலாம், அவரோட லெவலுக்கு அது ஓகே தான். பட் தோனி வந்துட்டு அதோட மட்டும் அதை நிறுத்திக்கிறாம போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல மன்னிப்பு கேட்டாரு. அந்த பிக் நிகழ்வு என்ன பார்க்கலாம். பிராவோ, கண் கலங்கிட்டாரு தோனியோட இந்த செயலுக்கு. மேட்ச் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம், ரிபீட் பண்ணா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸ்ட்ரைட்டா மேட்சுக்குள்ள போயிடலாம். எம்ஐ டீம் கடைசி வர போறாங்க. திவாரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 17th ஓவர் நினைக்கிறேன், தீபக் சகார் ஓவர்ல கேட்ச் கொடுத்திருப்பாரு பேக்ல. தோனிக்கும் பிராவோவுக்கும் அந்த டைம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அந்த கேட்ச் பாத்தீங்கன்னா பிராவோ கைக்கு தான் போயிருக்கும் லட்டு மாதிரி. தோனி அதை கவனிக்காம கேட்ச் பண்ண போவாரு. அப்ப பிராவோ கிட்ட சிக்னல் கொடுப்பாரு, நான் பிடிச்சிக்கிறேன்டா தம்பி, என்கிட்ட க்ளோஸ் இருக்கு, ஈஸியா டேக் பண்ணிடுவேன். பட் டிஜே பிராவோ எப்படிப்பட்ட ஃபீல்டர்னு உங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு தோனி கிட்ட கால் பண்ணுவாரு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுவாங்க, கேட்ச மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா பிராவோவை வாங்கு வாங்குன்னு வாங்கி விளாசிட்டாரு. நமக்கே சாக்காயி போச்சு. டிஜே பிராவோ தான் 3 விக்கெட் எடுத்தாரு, 7 பாலுக்கு 23 ரன் அடிச்சாரு. மேட்ச் வின்னரே அவர் தான். அந்த மனுஷனை போட்டு திட்டாரு டிஜே பிராவோ. மௌனமா இருந்துட்டாரு தோனி திட்டின. நமக்கே பாத்தீங்கன்னா பிராவோ முகத்தை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. தோனியுமே ஆகா நம்ம பண்ணது தவறுதான்டா தெரியாம திட்டமேனும். மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு டிஜே பிராவோ ஷோல்டர்ல தட்டி கொடுத்து மன்னிப்பு கேட்டாருங்க. டிஜே பிராவோ வந்துட்டு அவர் ஜாலியான டைப், அதை கண்டுக்கவே இல்லை, விடுப்பா தோனிட்டாரு. ஆனா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம தல தோனி என்ன சொன்னார்னா, இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 88 ரன் அடிச்சிருந்தாலும் அவர் இன்னிங்ஸ் மிகப்பெரிய லெவல்ல பாராட்டிட்டாரு. வெற்றிக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டே அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே டிஜே பிராவோ தான் செம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணாரு. 23 ரன் அடிச்சாரு 7 பந்துல, சேம் டைம் 3 விக்கெட் எடுத்தாரு. செம்ம ஸ்பிரிட்டா ஃபெயில் பண்ணாரு. நம்ம பிராவோ வந்துட்டு பாராட்டிக்கிட்டே இருந்தாரு. ரீசன் கேட்டீங்கன்னா தோனி திட்டாரு இல்லையா, அந்த கேட்ச் வந்துட்டு பிராவோவுக்கு தான் வந்துச்சு, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், தவறான கால் பண்ணிட்டேன், பிராவோ தான் என்னையே திட்டி இருக்கணும், பட் நான் அவரை திட்டேன், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஓபன் கிரவுண்ட்ல தலை சிறந்த கேப்டன் பாத்தீங்கன்னா பிராவோவுக்கு மன்னிப்பு கேட்டாரு. இந்த மனசு வந்துட்டு யாருக்குங்க வரும், எந்த கேப்டனுக்குமே வராது, நான் பார்த்ததில்லை. நம்ம தலை தோனி வந்துட்டு வெளிப்படையா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னொன்று நீங்க சொல்லுவீங்க, நம்ம தலை வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா இன்னைக்கு மேட்ச்ல செயல்பட்டாருன்னு. நல்லா நோட் பண்ணுங்க, 40 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கே 40 வயசு வந்தவுடன் கொஞ்சம் மைண்ட் செட்லாம் மாறிடும் ஓகேவா. அந்த மாதிரி தான் தோனி நடந்துகிட்டாரு. பட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கரெக்டா இருந்துச்சு. நீங்க லைவ்ல மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். எம்ஐ டீமை வீழ்த்தணும்னா தோனியோட கேப்டன்சியால் மட்டுமே முடியும். இதே வேற ஆள் கேப்டன் பண்ணாங்கன்னு வைங்களேன், டண்டனக்கா டனக்கனக்கா தான். பவுலரையும் ஃபீல்டரையும் சரியான நேரத்தில் சூப்பரா ரொட்டேட் பண்ணாரு. பொல்லாட்டுக்கு ஹேசல்வுட்டை செட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் தலை தோனியோட மாஸ்டர் மைண்டு. சில கேப்டன்கள் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணுவாங்க, அதை வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. பட் நம்ம தலை தோனி தவறு பண்ணிட்டேன்னு அந்த பிளேயர்கிட்ட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா. எம்எஸ்டியோட இந்த செயல் தாங்க அவர் அனைவருக்கும் தலையா இருக்காரு. தலையோட இந்த செயல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளே ஆஃப் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம்டு. மும்பையை பீட் பண்ணதுனால பாயிண்ட் பாட்டம்ல முதல் பிளேஸ்ல போயிருக்கும். இந்த வெறித்தனமான ஹாப்பினஸ் அப்டேட் பற்றி கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.